11th physics nature of physical world and measurement in the lesson la unga page 25 la example 1.7 irukum andha samaya eppadi solve pananum abindradha paakalam first number question paapom the length and breadth of a rectangle rectangle oda length value um breadth value um kuduthirukanga inga paarenga 5.7 plus or minus 0.1 cm first kuduthirukka value length idu rendada 3.4 plus or minus 0.2 cm kuduthirukanga rendada kuduthirukkaradhu vandu breadth oda value idu variyum value illa single single ah paathirukom indha edathila paathina or value plus or minus innor value irukku so indha concept nama engiye paathirukom error abindra or concept la da indha maari or format ah nama paathirukom so error ah porutha variyum endha or quantity avum term avum irundhalum seri avangala eppadi nama represent pananona measured value plus or minus error abindha nama represent பண்ணனும் சோ இங்க பாத்தீங்கன்னா லெந்தோ மெஷர்ட் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் எரர் னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க பிரெத்தையும் மெஷர்ட் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் எரர் அப்படினிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க இங்க பாருங்கமா டெல் வெச்சு வந்ததுனா அது எரர் டெல் இல்லாம வெறும் அந்த குவாண்டிட்டி மட்டும் நம்ம போட்டோம்னா அது மெஷர்ட் வேல்யூ சோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்குது மெஷர்ட் வேல்யூ இது வந்து லெந்த் இது சோ வெறும் எல் னு மட்டும் போடுவீங்க இரண்டாவது இருக்குது எரர் வேல்யூ எரர் வேல்யூ நான் என்ன பண்ணனும் டெல் போட்டு போடணும் சோ எல் க்கு முன்னாடி ஒரு டெல் போட்டுறேன் ஓகேவா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்குது மெஷர்ட் வேல்யூ டெல் இல்லாம போடணும் சோ பிரெத் க்கு பி னு போட்டுறேன் இரண்டாவது இருக்குது எரர் வேல்யூ எரர் க்கு நான் டெல் சேர்க்கணும் சோ டெல் பி னு போட்டுறேன் ஓகே இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்கனா கால்குலேட் தி ஏரியா வித் எரர் லிமிட்ஸ் சோ இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ண சொல்றாங்க அலாங் வித் எரர் எரரோட கால்குலேட் பண்ண சொல்றாங்க சோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏ அப்படினு போட்டுறோம் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ஏன் டெல்யே போடுறேனா எரரோட கேக்குறாங்கன்றதனால பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ அப்படினு போட்டுறோம் சரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரலாம் ஏ வேல்யூ என்னன்றத கண்டுபிடிப்போம் சோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா இருக்கு லெந்த் இன்டு பிரெத் சோ எல் இன்டு பி அப்படினு போட்டுருவோம் சோ எல் ஓட வேல்யூ பாருங்க 5.7 பி ஓட வேல்யூ 3.4 சோ 3.4 இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 19.38 கிடைக்கும் சோ ஏ வேல்யூ என்னன்றது எனக்கு தெரிஞ்சாச்சு 19.38 ஏரியாவோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் சோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படினு போட்டாச்சு ஓகேவா இந்த இடத்துல டெல் ஏவோ டெல் பியோ பண்ண கூடாது நார்மல் ஏரியா ஃபார்முலாவை எழுதும்போது எல் இன்டு பி சோ எல் வேல்யூ பி வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி போட்டுடணும் ஓகே இப்போ இங்க இருக்கக்கூடிய ஏ வேல்யூவை நான் கண்டுபிடிச்சாச்சு இப்போ டெல் ஏ வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் எரர் நம்ம வந்து எரர் கண்டுபிடிக்கணும் அப்படினா முதல்ல அவங்க என்ன ஃபார்மட்ல இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும் நம்ம அடிஷன்ல இருக்காங்களா சப்ராக்ஷன்ல இருக்காங்களா மல்டிப்ளிகேஷன்ல இருக்காங்களா டிவிஷன்ல இருக்காங்களா இல்ல பவர்ல இருக்காங்களா அப்படினு பார்க்கணும் இப்போ பாரு நான் எதோட எரர் கண்டுபிடிக்கணும் ஏரியாவோட எரர் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஏரியா என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பாப்போம் ஏரியா பாத்தீங்க அப்படினா ஏரியா ஈக்குவல் டு எல் இன்டு பி சோ மல்டிப்ளிகேஷன் ஃபார்மட்ல இருக்காங்க சோ நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம் எரர் இன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் சோ ரெண்டு குவாண்டிட்டி மல்டிப்ளை ஆகி டிவைட் ஆகி இருந்தாலும் சரி அவங்களோட எரர் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னா முதல் குவாண்டிட்டியோட எரர் வேல்யூ மெஷர்ட் வேல்யூ பிளஸ் இரண்டாவது குவாண்டிட்டியோட எரர் வேல்யூ டிவைடட் பை மெஷர்ட் வேல்யூ இத பண்ணும் பொழுது ஃபைனல் ஆன்சர் எனக்கு கிடைக்கக்கூடிய எரர் வேல்யூ பை ஃபைனல் ஆன்சர் எனக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்ட் வேல்யூ இந்த ஃபார்முலாவை நம்ம இப்ப எடுத்துக்க போறோம் ஓகேவா இந்த இடத்துல எனக்கு பாத்தீங்க அப்படினா முதல் குவாண்டிட்டியா லெந்த் இருக்கு சோ லெந்தோட எரர் வேல்யூ பை மெஷர்ட் வேல்யூ இரண்டாவது குவாண்டிட்டியா பிரெத் இருக்கு சோ பிரெத்தோட எரர் வேல்யூ பை மெஷர்ட் வேல்யூ இந்த இடத்துல பிளஸ் தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சப்ராக்ஷன் அடிஷன் எதுவா இருந்தாலும் சரி எரர் தான் ஆட் தான் சோ பிளஸ் சோ ஃபைனல் ரிசல்ட் எனக்கு என்ன கிடைக்கும் இத பண்ணும் பொழுது எரர் இன் ஏரியா டிவைடட் பை ஏரியாவோட வேல்யூ அப்படிங்கறது கிடைக்கும் ஓகேவா சோ அந்த ஃபார்மட்டுக்கு ஏத்த மாதிரி என்னோட ஏரியாவை அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகே இப்போ டெல்ஏ தான் நான் கண்டுபிடிக்கணும் டெல்ஏவை இப்படியே போட்டுருங்க ஏரியா ஏரியா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 19.38 அதை இங்க போட்டுறோம் சோ டெல் எல் ஓட வேல்யூ பாரு டக்கனா 0.1 னு இருக்கு சோ 0.1 பை எல் ஓட வேல்யூ 5.7 பிளஸ் டெல் பி ஓட வேல்யூ 0.2 க்கு பி ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3.4 சோ 3.4 இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகும் பாருங்க
2 table la 2 0.1 sir 2 1.7 sir cancel aagum okay ipa idha namba add pananum add pandrathukku lcm la namba edukrom so adu pandrathukku munadi point vandu romba nammalku oru edanjala irukku calculation romba perusa pogondra kaaranathala namba point ah edukka porom point ah edukkanona namba 0 vachi namba multiply panni aagum ethana 0 vachi multiply pannano appdin paathina indha pakkamo paaru point ku appuram oru number 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 so mottama ivunga naal number ku serthu namma enna pannidalam 10 appdin eduthukalam ena point ku appuram oru number dhaan irukku so oru zero vachi edutha podum oru zero vachi 10 dhaan irukum so multiply and divide by 10 on RHS unnoda right hand side la multiply and divide by 10 அப்படிங்கறத பண்றோம் எதுக்கு பாயிண்ட் போணும்ன்றதுக்காக அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா del A by 19.38 = 2 பாயிண்ட் போயிடுச்சுனா 1 / 57 + 1 / 70 இந்த ஸ்டெப் எப்படி வரணும் அப்படிங்கறது உங்களுக்கு புரியலனா இங்க பாருங்க 0.1 / 5.7 + 0.1 / 1.7 இந்த ஃபார்மட் இருக்கா இப்போ நாம என்ன பண்ணப் போறோம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 அப்ப இந்த மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 இதுக்கு காமனா நான் போடுறேன் அப்ப இது ஒரு வாட்டி இந்த பக்கமும் இதுவும் கொண்டு வரும் சோ இது மறுபடியும் மல்டிப்ளை பை 10 அண்ட் டிவைட் பை 10 னா பாயிண்ட் இப்படி போய்டும் இதுவும் போயிடு 1 / 57 வந்துரும் இந்த 10 பை 10 உள்ள கொண்டு வரும்போது பாயிண்ட் இப்படி போய்டும் 1 இந்த பாயிண்ட் இப்படி போய்டு 17 வந்துரும் அந்த ஒரு ஃபார்மட் மூலமா தான் 1 / 57 + 1 / 17 கிடைச்சிருக்கு இப்போ நீங்க என்ன பண்ணப் போறீங்கன்னா 1 / 57 டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் 0.0175 1 / 17 நீங்க டிவைட் பண்ணீங்கனா இதுல எல்சிஎம் எடுத்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க டிவைட் பண்ணி பாயிண்ட்ல போடுறீங்க அதே இதுவும் டிவைட் பண்ணி 1 / 17 னா பாயிண்ட்ல போடுறீங்க போட்டு இப்போ நம்ம ஹேட் பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் ஹேட் பண்ணும்போது என்ன வேல்யூனா 0.0763 கிடைக்கும் ஓகே இந்த இடத்துல டெல் ஏ பை ஏ ஓட வேல்யூ இருக்கும் இந்த ஏ வேல்யூவையும் இப்படி கொண்டு போயிடலாம் ஏனா எனக்கு டெல் ஏ வேல்யூ தான் வேணும் கரெக்ட்டா சோ இத இப்படி கொண்டு போனா டிவைட்ல இருக்குறது மல்டிப்ளை ஆயிடும் சோ இந்த 0.0763 கூட 19.38 நான் மல்டிப்ளை பண்ணும் பொழுது எனக்கு 1.478 அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வேல்யூ என்னது எரர் வேல்யூ இன் ஏரியா சரியா சோ டெல் ஏ இஸ் ஈக்குவல் டு 1.48 நான் 2 டிஜிட்ஸ் வைக்கணும்ன்றதனால 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படினு போட்டாச்சு இப்போ நம்ம கோல் ஏரியாவையும் எரர் இன் ஏரியாவையும் கண்டுபிடிக்கணும் ரெண்டு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு நம்ம இந்த ஃபார்மட் பிரகாரம் எழுதலாமா இந்த ஃபார்மட் பிரகாரம் எழுதிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படினா லெந்த் பிரெத் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கறேன் பாயிண்ட்க்கு அப்புறம் எல்லாமே ஒரு ஒரு நம்பர் இருக்குன்றதனால என்னோட ஆன்சரியும் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணா 5 க்கு மேல இருந்ததனாலே 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் சோ 19.4 அப்படினு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் சோ பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணனும் 5 க்கு மேல இருந்தாலே 1 நம்ம ஆட் பண்ணிக்கணும் சோ 1.5 அப்படினிட்டு எரர் வேல்யூவையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகேவா சோ ஏனா லெந்த் பிரெத் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு ஆன்சரியே அந்த ஃபார்மட்ல கொடுக்கணும்ன்ற ஒரு காரணம்தான் சோ இப்போ நம்ம ஏ ஆண்ட என்ன பண்ணலாம் 19.4 னு போட்டுறலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாச்சு டெல் ஏ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 1.5 னு கிடைச்சிருக்கு இந்த 1.5 ஏ இப்படி போறோம் புரிஞ்சுச்சா சோ ஒண்ணும் கிடையாது நார்மலா வெறும் ஏரியானா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுறலாம் பட் எரர்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன ஃபார்மட் அங்க போகுதோ அந்த ஃபார்மட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபார்முலா எரர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி